ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்னு பார்த்தோன்னா தமிழகத்தில் மேலும் ஒரு சில ஊரடங்கு தள்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க என்னென்ன தளர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பார்த்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்றின் பரவலை கட்டுப்படுத்த கடந்த முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் முழு ஊரடங்கு நல்ல பலனை அளித்துள்ளது இந்நிலையில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் நோய் பரவல் முழுமையாக கட்டுக்குள் வராத கோவை உள்ளிட்ட ஏழு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தஞ்சை உள்ளிட்ட நான்கு டெல்டா மாவட்டங்கள் தவிர்த்த பிற மாவட்டங்களில் தளர்கள் சற்று விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினரிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்படி பதினோரு மாவட்டங்கள் தவிர்த்து தமிழ்நாட்டின் இதர இருபத்தி ஏழு மாவட்டங்களில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தேநீர் கடைகளில் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பார்சல் முறையில் மட்டும் வழங்க அனுமதி அளிக்கப்படுகிறது பார்சல் முறையில் தேநீர் வாங்க வரும் பொதுமக்கள் பாத்திரங்களை கொண்டு வந்து பெற்றுச் செல்லுமாறும் நெகிழி மற்றும் பைகளில் தேநீர் பெறுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடைகளின் அருகே நின்று தேநீர் அருந்த அனுமதி இல்லை மேலும் பேக்கரிகள் உணவகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது போல இனிப்பு கார வகைகள் விற்கும் கடைகளுக்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது இவை காலை எட்டு மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை இயங்கலாம் இங்கும் பார்சல் முறை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது பொதுமக்களின் நலன் கருதி அரசு அலுவலகங்களிலிருந்து சான்றிதழ்கள் மற்றும் சேவைகளை பெற இ சேவை மையங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் இயங்க அனுமதி வழங்கப்படுகிறது கட்டுமான பணிகள் மேற்கொள்ள ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் அப்பணிகளுக்கான அலுவலகங்கள் இயங்காத நிலையில் பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கவும் வாங்கும் கட்டுமான பொருட்களுக்கு பணம் செலுத்தவும் உள்ள பணி தேவைகளை கருத்தில் கொண்டு கட்டுமான நிறுவனங்களின் அலுவலகங்கள் ஐம்பது சதவீத பணியாளருடன் இயங்க அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதான் வந்து பார்த்தினா கூடுதல் தளர்வு வந்து அறிவித்த மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்